புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை என்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி வழிகளை பற்றி குறிப்பாக மூட்டு வலிகளை பற்றி விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மூட்டுகளுடைய தேய்மானம் முடக்குவாதம் வாத ரத்தம் அதே போல் மூட்டு அகழ்ச்சி நோயின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஜாயின் டிசார்டர் இதைப் பற்றி பார்த்தோம் இன்றைக்கு முதுகுத்தண்டில் ஆரம்பித்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் ஆங்கலைசிங் ஸ்பாண்டலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு முடக்குவாத நோயை பற்றி இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மூட்டுகளில் ஆரம்பித்து முதுகுத்தண்டு நம்முடைய கழுத்து தாடை வரை பாதிக்கிறத பார்க்குறோம் ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு நோய் முதுகுத்தண்டில் ஆரம்பித்து நம்முடைய உருவ அமைப்பையே மாற்றக்கூடிய மோசமான நோய்களில் ஒன்றாக இருக்கிறது பார்க்குறோம் முதுகுத்தண்டு முடக்குவாத நோய் அப்படிங்கிறது இதோடைய பெயர் மனிதன் போது நம்ம உயரமாக இப்படி நேராக இருக்கும் நம்முடைய முதுகுத்தண்டு இப்படி நேராக இருக்கும் ஆனால் முதுகுத்தண்டு முடக்குவாத நோய் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா கழுத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் மொத்த முதுகுத்தண்டையே வளைத்து 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 ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மை அப்படியே பாதியாக மடித்து விடுவதை நாம் பார்க்க முடியும் முதுகுத்தண்டு முடக்குவாத நோயை போல மோசமான முடக்குவாத நோய் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் இது ஏற்படுவதற்கான காரணம் முதலாவது காரணம் இது பரம்பரையாக ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் இதற்கென்றே சிறப்பான மருத்துவ பரிசோதனை எச்எல்ஏ பி டுவெண்ட்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை இது நம்முடைய மரபணு ரீதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நோய் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய மரபணு விஷயம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பரிசோதனை இதை செய்து பார்க்கும்போது நமக்கு முதுகுத்தண்டு முடக்குவாத நோய் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் முதுகுத்தண்டு முடக்குவாத நோய் ஏற்படும்போது முதல் மாற்றம் எங்கே ஏற்படும் பார்த்திங்கன்னா நம்முடைய கழுத்து பகுதியிலும் இடுப்பு பகுதியிலும் ஏற்படுவதை பார்க்க முடியும் கழுத்தில் ஒரு கடுமையான இறுக்கமும் அழுத்தமும் வலியும் ஏற்படுவதை பார்க்க முடியும் அதே போல இடுப்பு பகுதியிலும் ஒரு கடுமையான வலியும் அழுத்தமும் ஒரு இறுக்கமும் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் இதுதான் முதல்ல ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இது ஏற்படும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்முடைய இயக்கம் சிறிது சிறிதாக குறைவதை பார்க்க முடியும் கழுத்தை திருப்ப முடியாது மேல் நோக்கி பார்க்க முடியாது கீழ் நோக்கி பார்க்க முடியாது யாராவது ஒருத்தர் நம்ம கூப்பிடுறாங்கன்னா மொத்த உடலையும் திருப்பித்தான் நம்ம ஏன் புரிந்து கொள்ள முடியுமே தவிர நாம் என்ன செய்தாலுமே நமக்கு நம்முடைய இயக்கம் ஒரு இறுக்கி பிடித்து கட்டி வைத்தது போல ஒரு சூழல் உருவாகிறத பார்க்க முடியும் முதல்ல கழுத்தில் ஏற்படுகின்ற வழி பெரும்பாலும் நூற்றில் அறுபது சதவீதம் பேருக்கு கழுத்து வழியாகத்தான் இது ஆரம்பிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் பேருக்கு தான் இடுப்பில் ஒரு இருக்கமாக ஆரம்பித்து உட்காரக்கூட முடியவில்லை படுக்கக்கூட முடியவில்லை நிற்கக்கூட முடியவில்லை நடக்கக்கூட முடியவில்லை அப்படிங்கிற அளவுக்கு இடுப்பில் ஒரு கடுமையான அழுத்தமாக அது மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு ஏற்படும்போது நாம் உடனே செய்ய வேண்டிய பரிசோதனை இது ஒரு சாதாரண முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறதா அல்லது முதுகுத்தண்டு சார்ந்த ஒரு முடக்குவாத பிரச்சனையாக இருக்கிறதாங்கிற ஒரு பிரித்தறிதல் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது நாள் ஆக ஆக நம்முடைய நேராக இருக்கக்கூடிய உடம்பு லேசாக வளைய ஆரம்பிக்கிறதையும் நேராக இருக்கக்கூடிய கழுத்து முன்புறமாக வளைய ஆரம்பிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் நம்முடைய முதுகுத்தண்டு நேராக ஒரு எஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அது அப்படியே மாறிப்போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அது மட்டுமல்ல முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கைகளுடைய இயக்கம் கால்களுடைய இயக்கம் கழுத்துடைய இயக்கம் அதே போல் தாடையுடைய இயக்கம்னு சொல்லி இருந்து உற்பத்தியாகி உடல் முழுவதும் செல்கின்ற எல்லா விதமான நரம்புகளையும் அழுத்தம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும் ஸோ முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் கூட முதுகுத்தண்டு படம் மட்டுமல்ல நேரடியாக நரம்புகளையும் பாதித்து நரம்புகளுடைய அழுத்தத்தையும் உருவாக்கி உடலுடைய மொத்த செயல்பாடையே முடக்கி நாம் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பந்து போல் சுருட்டி ஒரு மூளையில் போடக்கூடிய மிக மோசமான நோய்களில் ஒன்று முதுகுத்தண்டு முடக்குவாத நோயின்னு சொல்லக்கூடிய ஆங்கலைசிங் ஸ்பாண்டலோசிஸ் இன்றைக்கு கடினமான வேலை செய்யக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு ஒரு ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய எடை தூக்கிட்டு அவங்களுக்குலாம் நிறைய பயிற்சிகள் இருக்கும் நிறைய மது அருந்தக்கூடிய பழக்கம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நேரடியாக முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற காயங்களை சரியாக கவனிக்காமல் விடும்போது பரம்பரையாக ஏற்படும் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்த சிக்கன் குனியா காய்ச்சலோ அல்லது இந்த டெங்கு சம்பந்தப்பட்ட காய்ச்சலோ அல்லது நமக்கு நேரடியாக இப்போ பரவிக்கொண்டிருக்கக்கூடிய கோவிட் பெருந்தொற்று அதிகமாக ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த ஆங்கலைசிங் ஸ்பாண்டிஸ் நோய் தூண்டப்படுறத நம்ம பார்க்குறோம் நம்ம உடல் அப்படிங்கிறது நிறைய வகையான நோய்களை உண்டறக்கி இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டரோடு தான் நம்ம எல்லாருமே இருக்கும் ஆனால் அந்த பர்டிகுலர் நோயை தூண்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் முறையோ அல்லது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயோ இருக்கின்ற பட்சத்தில் இந்த நோய் நமக்கு உருவாகி வருவதை பார்க்குறோம் இன்றைக்கு இந்த நோயை நவீன மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகள் பார்க்கும்போது வலி நிவாரண சிகிச்சைகளும் இயன்முறை சிகிச்சைகளும் இன்றைக்கு பயோலாஜிக்கல் இன்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய நேரடியான வேதியியல் மருந்துகளும் செலுத்தப்படுறதை பார்க்குறோம் இதையெல்லாம் செலுத்தும் போது அந்த நோயுடைய வலிகள் குறைகின்றதை நம்ம நிச்சயமாக பார்க்க முடிகிறது ஆனால் இந்த நோயை கட்டுப்படுத்த முடிகிறதா நோயுடைய வேகத்தை மாற்ற முடிகிறதா இந்த நோயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனத்தை மாற்ற முடிகிறதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக அது மாறி மாறிவிடுறதை பார்க்குறோம் அப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் மாற்ற வேண்டும் போது நிச்சயமாக ஒரு ஆயுர்வேத இயன்முறை புத்துணர்ச்சி சிகிச்சை ரீஹாபிலிட்டேஷன் மற்றும் ரெஜுவனேஷன் சம்பந்தப்பட்ட சிகிச்சை அப்படிங்கிறது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு ஒரு முடக்குவாத நோய் ஒரு முதுகுத்தண்டு முடக்குவாத நோய் ஏற்படும் போது அந்த இடத்தில் வலி நிவாரணம் மட்டும் நமக்கு சிகிச்சை அல்ல புத்துணர்ச்சி அளிக்கப்பட்டு நம்முடைய உடலுடைய இயக்கத்தையும் மாற்றக்கூடிய நல்ல விதமாக மாற்றக்கூடிய ஒரு சிகிச்சையும் நமக்கு மிக மிக அவசியம் அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக ஆயுர்வேத இயற்கை முறை சிகிச்சைகள் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு முதுகுத்தண்டு முடக்குவாத நோய் ஏற்படும் போது ஏற்படுகின்ற வழிகளை மட்டுமல்ல இயக்கத்தையும் மாற்றுவதற்கான நோயுடைய வேகத்தையும் குறைப்பதற்கான முழுமையான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்